நமது வேட்பாளர் ஏ முனுசாமி அவர்கள் வைக்கல, நமது கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அம்மா அவர்களின் தீவிர தொண்டர், கடந்த 16 தேர்தலில் கூட வேட்பாளராக போட்டியிட்டு சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தவர். இந்த முறை அவரை பாராளுமன்ற தேர்தலிலே காஞ்சிபுரம் தொகுதியைச் சேர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அவரது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த 8 வழிச்சாலையை அண்ணன் பழனிசாமி அமைக்கிறேன்னு அதுக்கு அதை அமைக்கணும்னு சொல்லி அவரை கேட்க சொன்னது நிதின் கட்கரி தான், மத்திய அரசாங்கம். ஏன்னா இங்கே உள்ள அந்த நமது கல்வராயன் மலை, கஞ்சமலையில் உள்ள இரும்புத்தாலை வெட்டி யாரோ வெளிநாட்டு நிறுவனமோ இல்லை வடநாட்டு நிறுவனமோ, இந்த வேதாந்தா மாதிரி நம்ம இந்த தொல்லைகளுக்கே வந்திருக்க ஒரு வேதாந்தான ஒன்று, நம்ம ஊர்லெல்லாம் அந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் எல்லாம் பற்றி பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில். அந்த வேதாந்தம் வேதாளம் மாதிரி அந்த வேதாந்தா, அதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு நிறுவனத்தை கொடுத்து அவங்க நல்லா அழகாக துறைமுகத்துக்கு சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எங்கள் சேலம் பக்கம் தருமபுரி நாங்கள் எங்கள் நிலத்தில் விளைவிக்க முடியல, தண்ணி இல்லை, அதையும் மீறி நாங்கள் ஏதாவது விளைவிச்ச பொருள்களுக்கு விலை இல்லை, போதாக்குறைக்கு எங்கள் நிலத்தெல்லாம் வேற எங்கள் நிலத்தை வந்து இவங்க எடுக்கிறதுக்கு யாருங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கூட பார்த்துட்டுருக்கீங்க, அதனால முடியுமா? முன்னாடி 1000 போலீஸ் பின்னாடி 1000 போலீஸ் எங்கேயாவது பிடிச்சி சண்டையை பிடிச்சிட்டாங்களா என்ன பண்ணுறது? பொய் பேசினாலே பண்ணி சொல்லுமா, பழனிசாமி வாயை திறந்தாலே பொய். மோடி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியுமா? ஏற்கனவே இந்தியா படுத்துகிற பாடு நம்ம மாநிலத்தில் ஒன்றி தான் உஷாராக இருந்தீங்க, அவருக்கு ஏமாத்துறது ஓட்டு போடல. மற்ற மாநிலத்தில் உங்கள் வங்கி கணக்கில் 15 லட்சம் போடுவேன், என் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தருவேன்னு நம்ம மாநில இளைஞர்கள் உஷாராக இருந்துட்டாங்க.